கல்லணை கால்வாய் பாசனத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களுக்கு குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. இதனையடுத்து தஞ்சை மாவட்டம் கல்லணியிலிருந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் பாசனத்திற்காக ஜூன் மாதம் 16ஆம் தேதி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளில் தீவிரமாக மேற்கொண்டனர். தொடர்ந்து மேட்டூர் அணையில் நீர்மட்டம் குறைய தொடங்கியதையடுத்து கல்லணையிலிருந்து காவிரி, வெண்ணாறு, கல்லணை, கால்வாய், கொள்ளிடம் ஆகிய ஆறுகளில் முறை வைத்து தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. இதனால் கல்லணை கால்வாய் பாசனத்திற்கு உட்பட்ட உள்ளூர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் விளைநிலங்கள் பாலைவனமாக காட்சியளிக்கின்றன. சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான குறுவை நெல் பயிர்கள் காய்ந்து கருகி வருகின்றன. ஏக்கர் ஒன்றுக்கு 10,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்த நட்ட பயிர்கள் கருகி வருவதை கண்டு கலங்கிய விவசாயிகள் குடத்தில் தண்ணீர் எடுத்து வந்து வயலில் ஊற்றி வருகின்றனர். கல்யாண உடையில வந்து தண்ணி தட்டுப்பாடுனால ஒன்றும் விவசாயம் ஒழுங்காக பண்ண முடியல. ஆற்றுல தண்ணி இருந்தோம், அந்த காங்கிரீட் போட்டதுனால ஊற்று விடுறதில்ல. எங்களுக்கு வந்து ஊற்று ஊரே அதுலேருந்து வர தண்ணியை வச்சு தான் சாகுபடி பண்ணிட்டு இருந்தோம். அந்த சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்பட்டு போயிடுச்சு. இப்போ 3 நாளைக்கு முன்னால் ஆற்றுல முறை போட்டதுனால சுத்தமாக எங்கேயுமே தண்ணி பாய்ச்ச முடியல. நட்ட பயிரெலாம் பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் குடத்தை வச்சு தண்ணியை தூக்கி அந்த பற்றி பயிரை காப்பாற்றுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணது ஆற்றுல முறை வச்சதுனால தண்ணி வரமாட்டேங்குது. தண்ணி வரதுனால் நட்ட நெய் பட்டு போடுற மாதிரி இருக்குது. இதனால் பக்கத்து போர்ஷட்டில் ரோட்டை கிராஸ் பண்ணி அங்கேருந்து தண்ணி ஒன்றாவது தூக்கி தெளிச்சிக்கிட்டு இருக்கோம். ஏதாவது இன்றைக்கி தண்ணி வந்துடுவாங்க, நாளைக்கு வந்தாலும் 5 நாளைக்கு 1 வாட்டி, 6 நாளைக்கு 1 வாட்டி திறந்து விடுறாங்க. அந்த தண்ணி வந்து சேராததுனால எங்களுக்கு பயிர் வேஸ்ட்டாக பட்டு போயிடுது. அதுக்காக ஏதோ உயிரை காவல் பண்ணி விடணும், தண்ணி தெளிச்சுக்கிட்டு இருக்கோம்.